Sim, m இவங்களை வந்து நம்ம மறக்கவே முடியாது நிறைய நைன்டிஸ் கிட்ஸோட க்ரெஷ்ஷாக இருந்திருப்பாங்க இவங்க அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க வேற ரொம்ப அழகாக தமிழ் பேசுவாங்க கொஞ்சி கொஞ்சம் பேசுவாங்க ஸோ இவங்க கிட்ட பேசிட முடியாதா அப்படின்னு சொல்லி கால் ட்ரை பண்ணால் பல பேர் இருக்காங்க இன்னும் ஊருக்குள்ளே ஸோ அப்படிப்பட்ட பெப்சி உமா பத்தினா ஒரு ஃப்ளாஷ்பேக் தான் சொல்ல போகிறேன் பெப்சி உமா சின்ன திரையில கலக்கிட்டு இருந்த ஒரு ஆங்கர் தொகுப்பாளினி ஆனால் அவங்களுக்கு நிறைய திரைப்பட வாய்ப்புகளும் வந்திருக்குங்க ஆமாம் அதுவும் யாரோட திரைப்படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட படத்துலேருந்து ஆஃபர் வந்திருக்கு முத்து படத்தில் சூப்பர் ஸ்டாரோட மீனா நடிச்சு வச்சிருப்பாங்களா ஆக்சுவலி மீனாக்கு பதிலாக பெப்சி உமாவை தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸில் வச்சு கேட்டிருக்காங்க நீங்கள் சூப்பர் ஸ்டாருக்கு ஜோடியாக நடிக்கிறீங்களான்னு சொல்லி இதுவே வேறு யாரை கேட்டிருந்தாலுமே உடனே எல்லா வேலையும் தூக்கி போட்டு சூப்பர் ஸ்டார் ஜோடிங்க ஓகே அப்படின்னு டபுள் ஓகே சொல்லியிருப்பாங்க ஆனால் நம்ம பெப்சி உமா இல்லைங்க எனக்கு ஆக்டிங் எல்லாம் வராது அதுவும் சூப்பர் ஸ்டார் கூடலாம் நான் எப்படி நடிக்கிறது ஆக்டிங் எனக்கு சுத்தமாக வராது எனக்கு ஆங்கரிங் மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லி அந்த படத்தை வந்து வேணாம் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் சூப்பர் ஸ்டார் டீம் விடாமல் மறுபடியும் இன்னொரு படத்துக்காக அவங்க அப்ரோச் பண்ண மனசு மாறி இருப்பாங்க நினச்சி அப்ரோச் பண்ணியிருப்பாங்க போல ஆனால் அப்போ அம்மாவையும் பெப்சிவுமா நோன்னு சொல்லிட்டாங்க இது சூப்பர் ஸ்டார் ஃபன்ஸ் பல பேரை வந்து அப்செட்டுக்குள்ளாக்கி இருக்கு என்ன இவங்க சூப்பர் ஸ்டாரை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு யோசிக்கிறீங்களா எங்க அவங்களுக்கு பாலிவுட்ல ஷாருக்கான் கூடவே ஜோடியை நடிக்க கூட ஒரு வாய்ப்பு வந்திருக்கு ஷாருக்கானோட கானோட இருந்து அவங்க மேனேஜர்ஸ் எல்லாம் கிளம்பி சென்னைக்கு வந்து நேரடியாக பெப்சிவுமாவை பார்த்து வேற கேட்டிருக்காங்க ஷாருக்கானோட ஒரு படம் இருக்கு நீங்க நடிச்சா நல்லா இருக்கும்னு கேட்க அந்த படத்தையுமே நோ சொல்லியிருக்காங்களா நம்மளோட பெப்சிவுமா